வணக்கம். ஜெய்ம் ஜெய்பீம் படம் பிரச்சனை இல்லை, இன்னும் அந்த சர்ச்சை தீரலை. பல இடத்துல போராட்டம், ஆர்ப்பாட்டம், போலீஸ் ஸ்டேஷனில் கேஸு, கோர்ட்டில் கேஸு, எவ்வளோ பிரச்சனை ஆகிப்போச்சு. ஆனால் இதுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய அந்த சூர்யா தான் பொதுவாக நாங்கள் எங்கள் வேலையை பார்க்கணும், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லி அன்புமணிக்கு ஒரு கடிதத்தை மட்டும் அனுப்பி விட்டுருந்தாரு. இப்போ பிரச்சனை பெருசாக இருக்குது, கோர்ட் வரல போகுதுன்னொடனே இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம குடும்பத்தோட துபாய்க்கு தப்பிச்சு போயிட்டார். நீங்கள் எப்படியும் அங்கே கிடந்து அடிச்சுட்டு ஆகுங்க, நான் ஒரு மாதம் கழிச்சு அங்கேருந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயாச்சு. ஆனால் சூர்யா, நீங்கள் ஒரு மாதம் இல்லை ஒரு வருஷமே கழிச்சு வந்தாலும் சரி, இங்கே இந்த பட பிரச்சனையில் நீங்கள் பதில் சொல்லிட்டு ஆகணும். ஏன்னா படத்தை வந்து நீங்கள் எடுங்க, நியாயமாக நல்ல கருத்துக்களை வச்சு உண்மை சம்பவமாக இருந்தால் உண்மையாக எடுங்க. எதுக்கு தேவையில்லாமல் மதச்சண்டை ஜாதி சண்டை மூட்டி விடுறீங்க, அந்த மாதிரி எடுக்கிறீங்க. இதை நாலு பேர் கேட்ட அந்த சில சீன்களை நீங்கள் அதை கட் பண்ணியிருக்கலாம், அதுக்கு ஒரு வருத்தத்தை தெரிவிச்சுருந்தா வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த பிரச்சனையில் நீங்கள் என்ன போராடினாலும் நான் உங்களுக்கு அடி பண்ணிய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பும்பு ரோட்டு ஓடுறீங்க. எத்தனை நாள் கழித்து நீங்கள் வந்தாலும் சரி, சவுதி துப்பாக்கி நீங்கள் எங்கே அமெரிக்கா எங்கே நீங்கள் எந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, திருப்பி வந்த பிறந்த பிரச்சனை வரதான் செய்யும். நீங்கள் என்னைக்கு வந்தாலும் இதுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு ஆகணும், இல்லையா படத்தை தடை பண்ணுவாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒன்று படத்தை தடை பண்ண வேண்டியிருக்கும், இல்லைன்னா நீங்கள் அதனுடைய அந்த சீன்களை கட் பண்ண வேண்டியிருக்கும், அதுக்கு ஒரு மன்னிப்பு தெரிவிக்க வேண்டியிருக்கும். இது எதுவுமே செய்யலைன்னா கண்டிப்பாக அந்த படத்தை தடை பண்ணுவாங்க, அது நடந்துட்டு இருக்கும். கோர்ட்டு மூலியமாக அது நடக்கும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நன்றி.